சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியத்திலிருந்து நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். அடுத்த பகுதியாகிய பத்திரிகைகள் ஓர் பார்வை பகுதியுடன் அந்த வகையில் இன்றைய தினமும் ஜாழ்ப்பாண குடாநாட்டிலிருந்து வெளியாக இருக்கின்ற பத்திரிகைகளுடைய செய்திகளை பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, அதிகார பகிர்வை பெறுவதில் தமிழர் முஸ்லிம்கள் ஓரணியில், கிழக்கில் இருதரப்பும் நேற்று அறிவிப்பு என்றவாறாக வெளியாக இருக்கின்றது. புதிய அரசமைப்பை உருவாக்குவதிலும் அதனூடாக முழுமையான அதிகார பகிர்வை பெற்றுக்கொள்வதிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் ஒன்றிணைந்து நிற்கின்றன. அத்துடன் அதிகார பகிர்வை அர்த்தமுள்ளதாக்குவதற்கு தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றிணைந்து முழுமையான ஆதரவை வழங்க தயாராக உள்ளனர். இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன், அமைச்சர் ரவ் ஹாக்கிம் ஆகியோர் நேற்று ஒரே மேடையில் தெரிவித்துள்ளனர். புதிய அரசமைப்பு தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஏற்பாடு செய்திருந்த முழுநாள் செயலமர்வு நேற்று மட்டக்களப்பு ஈஸ்ட் லெகூன் விடுதியில் நடைபெற்றது. இதில் உரையாற்றுகின்ற போதே தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் பிரதான கட்சிகளின் உறுப்பினர்கள் மேற்கண்டவாறு குறிப்பிட்டனர். இதன்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சட்டத்திறனி எம் ஏ சுமந்திரன் தனது உரையில், அதிகாரம் அர்த்தமுடையதாக பகிரப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலும் அரசமைப்பு தொடர்பான நிலைப்பாட்டிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் ஒன்றிணைந்து நிற்கின்றன. இந்த நிலைப்பாடுதான் எம் இரண்டு இனங்களுக்கும் வெற்றியை கொண்டு வரும் என்றார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமாகிய ரவ் ஹாக்கிம் தனது உரையில், புதிய அரசமைப்பு ஊடாக வரப்போகும் அதிகார பகிர்வு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் இருக்கின்றோம். அதை அர்த்தமுடையதாக ஆக்குவதற்கு தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றுபட்டு முழுமையாக ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றனர். எனவே இப்படியானதொரு நிலையில் இரண்டு சிறுபான்மை இன மக்களும் இணைந்து அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை, காத்திரமான அரசமைப்பை உருவாக்குவதற்கு தயாராக இருக்கின்றனர் என்றார். கடந்த 9ஆம் தேதி மட்டக்களப்பு மாவட்டத்தில் புனரமைக்கப்பட்ட ஒருங்கிணைந்த மாதிரி பண்ணை வளாக திறப்பு விழாவில் பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமாகிய இரா சம்பந்தன், இனப்பிரச்சினைக்கு தீர்வுக்காக கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட எல்லா நடவடிக்கைகளின் போதும் தமிழ் மக்களுக்காக மாத்திரம் எதையும் செய்யவில்லை, தமிழ் பேசும் மக்களுக்காகவே எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது, எனவே தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் ஒற்றுமையாக ஓரணியில் நிற்க வேண்டும், இதன்போதுதான் அதிகார பகிர்வின் பெறுமதியை முழுமையாக பெற முடியும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அதிகார பகிர்வு விடயத்தில் ஒரே நிலைப்பாட்டில் உள்ளதாக சிறுபான்மை மக்களின் இரு பிரதான கட்சிகளும் ஒரே மேடையில் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதென்றவாறாக உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதிகார பகிர்வை பெறுவதில் தமிழர் முஸ்லிம்கள் ஓரணியில், கிழக்கில் இருதரப்பும் நேற்று அறிவிப்பு என்றவாறாக. தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை. தினக்குரலின் பிரதான தலைப்புச் செய்தி அதே செய்தியை தான் காட்டுகின்றது. அதிகார பகிர்வுக்கு தடையாக ஒற்றையாட்சி, மட்டக்களப்பு கருத்தரங்கில் சுமந்திரன் என்கின்ற தலைப்பில் கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. ஆகையினால் நாங்கள் தொடர்ச்சியாக இணைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். வட் அதிகரிப்புக்கு சஜித் கூறும் காரணம் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது முன்பக்கத்தில். நாட்டை கடன் பொறியிலிருந்து மீட்டெடுக்கவே வட் வரி அதிகரிக்கப்பட்டது. எமது எதிர்கால சந்ததியினருக்கு கடன் சுமையை விட்டுச் செல்லக்கூடாதென்ற நோக்கத்திலேயே இது மேற்கொள்ளப்பட்டதென வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். பத்திரமுள்ள சேத்ரிபாயாவில் உள்ள அவரது அமைச்சு கேட்போர் கூடத்தில் அமைச்சர் சஜித் பிரேமதாச நேற்று வியாழக்கிழமை நடத்திய ஊடகவியலாளர் மாநாட்டில் வட்வரி அதிகரிப்பு தொடர்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், கடந்த கால அரசாங்கத்தின் ஊழல், மோசடி மற்றும் வீண்விரியத்தால் நாடு கடன் பொறியில் சிக்கியுள்ளது. தற்போதைய அரசாங்கம் சீனாவுடன் நடத்திய பேச்சையடுத்து அம்பாந்தோட்டை துறைமுகத்தை கப்பல் வரும் துறைமுகமாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சியில் மத்தள விமான நிலையம், சூரிய விளையாட்டு மைதானம் ஆகியவற்றின் அபிவிருத்தியின் நிலை என்னவென்பது யாவரும் அறிந்ததே. கடன் பெற்று அபிவிருத்தி என்ற பெயரில் ஊழல், மோசடி, துஷ்பிரயோகம் இடம்பெற்றது. இதனால் கடனுக்கான வட்டியை செலுத்த கடன் பெற வேண்டிய நிலை ஏற்பட்டு நாடு கடன் பொறியில் சிக்கியுள்ளது. கடந்த கால அரசாங்கம் போல் எமது காலகட்டத்தினை கருத்தில் கொண்டு எமது அரசாங்கம் செயல்படவில்லை. நாட்டின் எதிர்காலம் கருதி, எமது பரம்பரையின் நலம் கருதி அரசாங்கம் செயல்படுகின்றது.
இந்த வட்வரியை சகல மட்ட தரப்பினரும் செலுத்துவர். கடந்த கால அரசாங்கம் செல்வந்தர்களை விட்டுவிட்டு வறியவர்களிடமே அதிக வரியை ஆறவிட்டது. செல்வந்தர்களிடமிருந்து அதிக வரியை பெறுவதற்கு வரிமுறையில் மாற்றத்தை அரசாங்கம் கொண்டு வருகின்றது என்றார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. வட் அதிகரிப்புக்கு சஜித் கூறும் காரணம் என்கின்ற தலைப்பில் தொடர்ச்சியாக நாங்கள் உதயனின் செய்திகளை பார்க்கலாம். சமஷ்டி அதிகார பகிர்வே அர்த்தமுடைய தீர்வாகும், ஒட்டையாட்சி சிறுபான்மையினருக்கு சிக்கலை தரும் என்கின்றார் சுமந்திரன் எம்பி என்றவாறாக ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. ஒற்றையாட்சி முறைமை நீக்கப்பட்டு முழுமையான சமஷ்டி முறைமையின் கீழ் வழங்கப்படுகின்ற அதிகார பகிர்வுதான் அர்த்தமுள்ள தீர்வாக அமையும். தற்போதைய அரசமைப்பை கொண்டு இதை செய்ய முடியாது, ஆகவே புதிய அரசமைப்பு தேவைப்படுகின்றது. இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். அத்துடன் வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது முஸ்லிம்களின் சம்மதத்துடன் தான் நடக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசமைப்பு தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஏற்பாடு செய்திருந்த முழுநாள் செயல் அமர்வு மட்டக்களப்பு ஈஸ்ட் லாகூன் விடுதியில் நேற்று நடைபெற்றது. இதில் விரிவுரையாளராக கலந்து கொண்டு உரையாற்றும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் மேற்கண்டவாறு கூறினார். அவர் தனது உரையில் மேலும் தெரிவித்ததாவது, அதிகாரம் அர்த்தமுடையதாக பகிரப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலும் அரசமைப்பு தொடர்பான நிலைப்பாட்டிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸும் ஒன்றிணைந்து நிற்கின்றன. இந்த நிலைப்பாடுதான் இம் இரண்டு இனங்களுக்கும் வெற்றியை கொண்டு வரும். இலங்கையில் உருவாக்கப்பட்ட இரண்டு அரசமைப்பிலும் தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். இதனால்தான் போர் உருவானது. பெரும்பான்மைதான் ஆள வேண்டும் என்பதுதான் ஜனநாயகம் என்றாலும் கூட பேரினவாத ஆட்சியாக அது இருக்க முடியாது. இந்த பேரினவாத ஆட்சியை கொண்டு செல்வதற்காகத்தான் 13வது திருத்த சட்டமும் கொண்டு வரப்பட்டது. இதனால்தான் மாகாண சபையும் தோல்வி அடைந்தது. மாகாண சபையின் அதிகாரம் ஆளுநரிடம்தான் உண்டு, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளிடம் இல்லை. மாகாண சபை உறுப்பினர்களுக்கு வாகனங்களும் தனி அறைகளும் ஒதுக்கி கொடுத்து சில விடயங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் வேலையைத்தான் இந்த மாகாண சபை செய்கின்றது. ஆகவேதான் இந்த அரசமைப்பு மாற்றப்பட வேண்டியுள்ளது. தற்போதுள்ள அரசமைப்பு ஒருபோதும் அதிகார பகிர்வை நோக்கி செல்லாது, அது பேரினவாத ஆட்சியை மேலும் விஸ்தரிக்கும். ஒற்றையாட்சி நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறைமை மற்றும் நாடாளுமன்றத்திற்கு அதிகாரத்தை குவித்தல் போன்றவை ஒருபோதும் அதிகார பகிர்வை வழங்காது. நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறைமை சிறுபான்மை இன மக்களுக்கு சாதகமானது என்று சிலர் கருதுகின்றனர். இரண்டு பிரதான கட்சிகளும் ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடுவதால் அதை தீர்மானிக்கும் சக்தியாக தமிழர்கள் இருப்பர். அப்போது அந்த ஜனாதிபதி தமக்கு சாதகமாக இருப்பர் என்று சிலர் கருதுகின்றனர். அது பிழையானது. தேர்தல் முடிந்தால் எல்லாம் முடிந்துவிடும். சிங்களவர்கள் பாதகமாக நினைக்கும் ஒன்றை அவர் தமிழர்களுக்காக செய்ய மாட்டார். ஆகவே அதிகார பகிர்வு உரிய முறையில் அமைய வேண்டும் என்றால் நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட்டே ஆக வேண்டும். ஒரு தனி மனிதன் கைகளில் அதிகாரம் குவிந்து கிடக்கும் போது அது அதிகாரத்தை பகிர்வதற்கு தடையாகவே இருக்கும். அதேபோல் அந்த அதிகாரத்தை நாடாளுமன்றத்தில் குவித்தாலும் அது சிக்கலான விடயமே, அதுவும் அதிகார பகிர்வுக்கு உதவாது. ஓரிடத்தில் அதிகாரம் குவிந்து கிடப்பதும் அதிகார பகிர்வு ஆகாது. அர்த்தமுள்ள அதிகார பகிர்வுக்கு முழுமையான தடையாக இருப்பது ஒற்றையாட்சி முறைமைதான். ஒற்றையாட்சி முறைமை மற்றும் நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறைமை போன்றவை நீக்கப்பட்டு முழுமையான சமஷ்டி முறைமையின் கீழ் வழங்கப்படுகின்ற அதிகார பகிர்வுதான் அர்த்தமுள்ள தீர்வாக அமையும் என்றார் என்றவாறாக இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. சமஷ்டி அதிகார பகிர்வே அர்த்தமுடைய தீர்வாகும், ஒற்றையாட்சிய சிறுபான்மையினருக்கு சிக்கலை தரும் என்கின்றார் சுமந்திரன் எம்பி என்கின்ற தலைப்பில் வெளியாகி இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் தினக்குறளின் செய்திகளை. தினக்குறளின் முன்பக்கத்தில் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி வெளிவந்திருக்கின்றது. உழவு இயந்திரம் கவிழ்ந்ததில் பறவை காவடி எடுத்தவர் பலி என்கின்ற தலைப்பில். முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பகுதியில் பக்தர் ஒருவர் பறவை காவடி எடுத்து வந்த உழவு இயந்திரம் கவிழ்ந்ததில் காவடி எடுத்து வந்தவர் பலியானார். மேலும் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். தான்தோன்று ஈஸ்வரர் சிவன் ஆலயம் ஒன்றலில் இருந்து அம்பகாமம் பிள்ளையார் ஆலயத்தை நோக்கி இருவர் பறவை காவடி எடுத்து வந்தனர். இதன்போது இந்த விபரீதம் ஏற்பட்டது. புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே தான்தோன்று ஈஸ்வரர் ஆலயம் ஒன்றலில் காவடி வந்த உழவு இயந்திரம் கவிழ்ந்தது. இதனால் முத்து ஐயன் கட்டைச் சேர்ந்த 26 வயதான வசந்தகுமார் கஜதீபன் என்பவர் பலியானார். மற்றவர் காயமடைந்து ஒட்டுசுட்டான் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் என்கின்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இது கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது.
தொடர்ச்சியாக உதயனின் செய்திகளை பார்க்கலாம். போர்க்குற்ற விசாரணைக்கு 44.2% வீதமானோர் எதிர்ப்பு, மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தினுடைய ஆய்வில் தெரிவிப்பு என்ற வாறாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இறுதி போர் தொடர்பில் எந்தவொரு விசாரணை பொறிமுறையும் தேவையில்லை என்று 44.2% மாணவர்களும், விசாரணை பொறிமுறை தேவை என்று 42.2% மாணவர்களும் தெரிவித்துள்ளதாக மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் தெரிவித்துள்ளது. போருக்கு பின்னரான காலப்பகுதியில் ஜனநாயகம் தொடர்பில் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு முடிவை மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் வெளியிட்டுள்ளது. இதில் இறுதிப் போரின் போது நடந்தவற்றை விசாரிப்பதற்கான பொறிமுறை எதுவும் அவசியம் இல்லை என்றும் ஆய்வில் பங்கேற்றவர்களில் 44.2% கூறியுள்ளனர். விசாரணை பொறிமுறை அவசியம் என்ற நிலைப்பாட்டை 42.2% வெளிப்படுத்தியுள்ளனர். விசாரணை பொறிமுறை வேண்டுமென்று கூறுபவர்களில் 47.3% அந்த விசாரணை வெளியீட்டு தலையீடு இல்லாமல் முழுக்க உள்நாட்டு பொறிமுறையின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்துள்ளனர். 9% முழுக்க சர்வதேச தலையீட்டுடனான விசாரணை தேவை என்று வலியுறுத்துகின்றனர் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு மீதான நம்பிக்கை, அத்துடன் ஊழலை ஒழிப்பதில் அரசின் முன்னெடுப்புகள் மீது மக்கள் குறைவான நம்பிக்கையை வைத்துள்ளனர். இந்த விடயத்தில் கிட்டத்தட்ட 41% அரசு மீது நம்பிக்கை வைக்கவில்லை, எனினும் 34% அரசு ஊழலை ஒழிக்க நடவடிக்கை எடுப்பதாக நம்புகின்றனர். வாழ்க்கை செலவை அரசு கையாளும் முறைமையில் 51.2% அதிருப்தி கொண்டுள்ளனர். அதேவேளை 30% அரசின் செயற்பாடுகளில் திருப்தி வெளியிட்டுள்ளனர். தமிழ், சிங்களம் ஆகிய 2 மொழிகளிலும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று 49% விரும்பும் அதேவேளை 41% அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த ஆய்வு நாட்டின் 25 மாவட்டங்களில் உள்ள 4 பிரதான சமூகத்தவர்கள் மத்தியிலும் ஆங்காங்கே நடத்தப்பட்டுள்ளது. 2102 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். வடக்கு மாகாணத்தின் ஆய்வினை இலகுவாக மேற்கொள்ள முடியாமல் போன சில இடங்கள் தவிர்த்த ஏனைய பகுதிகள் உட்பட நாடெங்கிலும் கடந்த பிப்ரவரி 18 முதல் மார்ச் 3 வரையான காலப்பகுதியில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தின் ஆய்வுக்குழுவினர் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக இந்த செய்தியும் வெளியாகியிருக்கின்றது. போர்க்குற்ற விசாரணைக்கு 44.2% எதிர்ப்பு என்கின்ற தலைப்பில் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் தினக்குரலின் செய்திகளை. தினக்குரலின் ஏனைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றது. தமிழரின் 320 ஏக்கர் காணியை மீண்டும் ஆக்கிரமிக்க பீகாராதிபதி குழுவினர் முயற்சி, கங்குவேலியில் பெரும் பதற்றம் என்கின்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. திருகோணமலை, படுகாடு, கங்குவேலி, அகத்தியர் ஸ்தாபனம், சிவன் கோவிலுக்கு சொந்தமான காணி உட்பட சுமார் 320 ஏக்கர் காணியை நேற்று வியாழக்கிழமை தெகிவத்து பீகாராதிபதி தலைமையில் ஆயுதங்களுடன் சென்ற குழுவினர் மீண்டும் ஆக்கிரமிக்க முற்பட்டதை அடுத்து அங்கு பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டது. விடியமறிந்து அங்கு சென்ற போலீசார் மற்றும் அரசியல் பிரமுகர்களின் உறுதிமொழிகளை அடுத்து இரு தரப்பினரும் சமரசம் செய்து வைக்கப்பட்டனர். திருகோணமலை, கங்குவேலி, படுகாடு, அகத்தியர் ஸ்தாபனம், சிவன் கோவிலுக்கு சொந்தமான 20 ஏக்கர் காணி மற்றும் தமிழ் மக்களின் 300 ஏக்கர் காணிகளை தொடர்ந்தும் திகிவத்து விகாராதிபதி குழுவினர் தமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க எடுத்த முயற்சியினால் அப்பகுதியில் நேற்று கடுமையான பதற்றம் நிலவியதாக பிரதேச மக்கள் தெரிவித்தனர். யுத்தம் முடிவுக்கு வந்த 2009 மே 19 படுகாடு பிரதேசத்திற்கு சென்ற தெகிவத்தி விகாராதிபதி குழுவினர் அத்துமீறி காணிகளை கைப்பற்றினர். இந்த பிரதேசம் திருமலையின் எல்லை கிராமமாக காணப்படுகிறது. இங்கு வசிக்கும் பெரும்பான்மையான சிங்கள குடும்பங்கள் தமிழ் மக்களுக்கு ஆதரவாக இருப்பதோடு அவர்கள் மீண்டும் வயல் பிரதேசங்களில் பயிரிடுவதற்கும் தமது ஆதரவை வெளியிட்டுள்ளனர். எனினும் இந்த எல்லைப்பகுதியில் வாழும் தெகிவத்தை விகாராதிபதி தலைமையிலான 15 குடும்பங்கள் மட்டுமே தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை மீளப்பெறுவதற்கு தடையாக இருப்பதுடன் வன்முறைகளில் ஈடுபடவும் தயாராக இருப்பதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். தமது பூர்வீக காணிகளுக்கு தம்மிடம் சட்டப்பூர்வமான உறுதிகள் இருந்தும் இது குறித்து இதுவரை தாங்கள் யார் யாரிடம் எல்லாம் போய் நீதி கேட்க முடியுமோ அவர்களிடம் எல்லாம் சென்றும் எந்தவித பயனும் கிடைக்கவில்லை என கவலை வெளியிட்டுள்ளனர். இறுதியாக மார்ச் 25 படுகாடு பிரதேச காணிகளின் உரிமையாளர்கள் எல்லோரும் சேர்ந்து ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியும் இதற்கு இதுவரை பதில் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கும் மக்கள் 3 நாட்களுக்கு முன் தமது காணிகளுக்கு போய் வேளாண்மையை ஆரம்பிக்கப் போவதாக அறிவித்து விவசாய முயற்சிகளை தொடங்கியதாக தெரிவித்தனர்.
இந்த நிலையில் நேற்று இப்பிரதேசத்திற்கு கத்தி கோடரி போன்ற ஆயுதங்களுடன் சென்ற திகிபத்த விகாராதிபதி குழுவினர் கடுமையான வாக்குவாதங்களில் ஈடுபட்டுள்ளனர். இருதரப்பினருக்கும் இடையே பயங்கரமான முறுகல் நிலை ஏற்பட்டதை அடுத்து ஸ்தலத்திற்கு விரைந்த போலீசாரும் அரசியல் பிரமுகர்களும் இருதரப்பினரையும் சமாதானப்படுத்தி 4 நாட்களுக்குள் முடிவு சொல்வதாக உத்தரவாதம் அளித்துள்ளதாக பிரதேசத்தில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தமது பூர்வீக காணிகள் விடயத்தில் தாம் இனியும் பொறுமை காக்க முடியாது என தெரிவித்துள்ள மக்கள், 4 நாட்களுக்கு பின் தீர்வு கிடைக்காவிடின் தமது காணிகளில் நெற்செய்கை மேற்கொள்வது திண்ணம் என்றும் வரும் விளைவுகளை எதிர்கொள்ள தயார் என்றும் தெரிவித்துள்ளனர். இதேவேளை யுத்த காலத்தில் கைவிடப்பட்ட அகத்தியர் ஸ்தாபன சிவன் ஆலயத்தில் கடந்த 11ஆம் தேதி கும்பாபிஷேகம் தொடர்ந்து மண்டலாபிஷேகமும் செய்து மீண்டும் ஆலய தரிசனத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் இனி கோவிலை விடுவதற்கு தயாரில்லை என்றும் தெரிவித்துள்ளனர் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இவை தினக்குரல் முன்பக்க செய்திகள். தொடர்ச்சியாக உதயனின் செய்திகளை பார்க்கலாம். மரங்கள் அழிக்கப்படுவதாலேயே குடாநாட்டில் அதிக வெப்பநிலை. திருநெல்வேலி வளிமண்டலவியல் திணைக்கள பொறுப்பதிகாரி கருத்து என்றவாறாக ஒரு செய்தி வெளியாகியிருக்கின்றது. மரங்கள் தொடர்ச்சியாக அழிக்கப்படுவதாலும் வாகனங்களின் அதிகரித்த பாவனையாலுமே வெப்பநிலை அதிகரித்துள்ளது என்று ஜாயின் திருநெல்வேலியில் உள்ள வளிமண்டலவியல் திணைக்கள பொறுப்பதிகாரி எஸ் பிரதீபன் தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், மார்ச் மாதம் 5ஆம் தேதி தொடக்கம் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை சூரியன் உச்சத்தில் இருந்தது. பின்னர் படிப்படியாக வெப்பநிலை நீங்கி வருகின்றது. எனினும் வெப்பநிலை உயர்வாகவே காணப்படுகின்றது. கடந்த வருடம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அதிகூடிய வெப்பநிலையாக 35.7°C மட்டுமே காணப்பட்டது. ஆனால் இந்த வருடம் 36°C உயர்ந்துள்ளது. இது கடந்த வருடத்தை விடவும் 0.6°C அதிகரித்த நிலையாகும். இது சிறியளவான அதிகரிப்பு என்ற போதும் வெப்பத்தின் தன்மை மோசமாகவே அனைவராலும் உணரப்படுகின்றது. இவ்வாறு வெப்பம் அதிகரிப்பதற்கு மரங்கள் தொடர்ச்சியாக அளிக்கப்படுகின்றமையும் வாகனங்களின் அதிகரித்த பாவனையுமே காரணமாகும். இடைநிலை பருவப்பெயர்ச்சி காலம் தொடங்குவதனால் தொடர் வெப்பநிலை காணப்படுவதுடன் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்புகள் அதிகம் காணப்படும் என்றார். இதேவேளை வெப்பநிலை அதிகரித்த போதும் நேற்று வரை வெப்பத்தின் சுட்டரிக்கும் தன்மையை உணரவே முடிகின்றது. அது குறையவே இல்லை என்று பொதுமக்கள் கூறுகின்றனர் என்றவாறாகவும் இந்த செய்தி. மரங்கள் அழிக்கப்படுவதாலேயே குடாநாட்டில் அதிக வெப்பநிலை. திருநெல்வேலி மலைமண்டலவியல் திணைக்கள பொறுப்பதிகாரி கருத்து என்றவாறாகவும். ஏற்றுமதி தடையை நீக்கியது ஐரோப்பிய ஒன்றியம் என்றவாறாக இன்னொரு செய்தி வெளியாகியிருக்கின்றது. இலங்கையின் கடலுணவுப் பொருட்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை ஐரோப்பிய ஒன்றியம் விலக்கிக் கொண்டுள்ளது. இலங்கை அரசுடனான நீண்ட பேச்சுக்களின் பின்னர் தடையை நீக்குவதற்கான இணக்கம் எட்டப்பட்டதாக ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத மீன்பிடி நடைமுறைகள் கண்காணிப்பதற்கும் தடுப்பதற்குமான ஏற்பாடுகளை இலங்கை கடைபிடிக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டியே கடந்த 2012ஆம் ஆண்டில் இலங்கைக்கு மஞ்சள் அட்டை எனப்படுகின்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் 2015ஆம் ஆண்டு பிப்ரவரியில் இலங்கை ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடைப்பட்டியலில் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. இலங்கை தற்போது அதன் சட்ட ஏற்பாடுகளை திருத்திக் கொண்டுள்ளதாகவும் மீன்பிடி படகுகளை கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகளை முன்னேற்றியுள்ளதாகவும் ஐரோப்பிய ஒன்றியம் திருப்தியடைந்துள்ளது. இதனால் விதிக்கப்பட்ட தடையை ஐரோப்பிய ஒன்றியம் நீக்கியுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. ஏற்றுமதி தடையை நீக்கியது ஐரோப்பிய ஒன்றியம் என்கின்ற தலைப்பில் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் தினக்குரலின் செய்திகளை. பாதுகாப்பு வலயத்திற்குள் சம்பந்தன் சென்றமை தொடர்பில் விசாரணை என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. யாழ் மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரனின் மெய் பாதுகாவலர் ஒருவரிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். கடந்த வாரம் கிளிநொச்சிக்கு விஜயம் செய்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான இரா சம்பந்தனை பரவி பாஞ்சான் உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் முன் அறிவித்தலின்றி அழைத்து சென்றமையின் தொடர்பிலேயே இவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி இரணை மடு உதவி போலீஸ் அத்தியட்சகர் காலியாலயத்துக்கு அழைக்கப்பட்ட ஸ்ரீதரன் எம்பியின் மெய்ப்பாதுகாவலரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதோடு வாய்மொழிப்பாடும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் துறை அலுவலகம், சமாதான செயலகம், தமிழீழ வைப்பகம், விடுதலை புலிகளின் திட்டமிடல் செயலகம், விடுதலை புலிகளின் மகளிர் பிரிவு தலைமை அலுவலகம் போன்றன செயல்பட்ட பிரதேசங்கள் இராணுவத்தின் உயர் பாதுகாப்பு வலயங்களாக தற்போதும் உள்ளன.
இந்த பகுதிக்கு கடந்த வாரம் சம்பந்தன் சென்றிருந்தார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதே போன்று ஹோட்டல் சிற்றுண்டி சாலைகளில் உணவுகளின் விலைகள் அதிகரிக்கும் என்று மற்றொரு செய்தி, அரசாங்கத்தின் தீர்மானத்தின்படி வட் வரி அதிகரிக்கப்படுமாக இருந்தால் ஹோட்டல்கள் மற்றும் சிற்றுண்டி சாலைகளில் உணவுப் பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக அகில இலங்கை சிற்றுண்டி சாலைகள் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் திட்டமிடப்பட்டுள்ள வட் வரி அதிகரிப்பின் போது இந்த விடயம் தொடர்பாக கவனம் செலுத்துமாறு அரசாங்கத்திற்கு தாம் அறிவித்துள்ளதாகவும், ஆனால் அரசாங்கம் இந்த விடயம் தொடர்பாக கவனம் செலுத்தி வட் வரி அதிகரிப்பில் திருத்தம் மேற்கொள்ளாது குறிப்பிடப்பட்டுள்ளது போன்றே அதனை நடைமுறைப்படுத்துமாக இருந்தால் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பை தடுக்க முடியாது எனவும் அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தினக்குரலுக்கு கருத்து வெளியிட்ட அந்த சங்கத்தின் தலைவர் அசல சம்பத் தெரிவிக்கையில், எதிர்வரும் 2ஆம் தேதி முதல் வட் வரியை 15% வரை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த வரி அதிகரிப்பின் போது மொத்த மற்றும் சில்லறை வியாபாரத்திற்கான வட் வரிகளும் அதிகரிக்கப்படவுள்ளன. இதன்படி ஹோட்டல்களில் உணவுப் பொருட்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதனால் அங்கு உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்க நேரிடலாம். எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பாக கவனம் செலுத்தி உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்படாத வகையில் வட் வரியில் திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு நாமும் நுகர்வோரை பாதுகாப்பதற்கான சங்கமும் அரசாங்கத்திடம் கேட்டுள்ளோம். ஆனால் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதை போன்று திருத்தம் மேற்கொள்ளாது வரியை அதிகரிக்குமாக இருந்தால் ஹோட்டல்கள் மற்றும் சிற்றுண்டி சாலைகளில் உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்படுவதை தடுக்க முடியாது போகலாம் எனவும் தெரிவித்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. தொடர்ந்தும் நாங்கள் உதயனின் செய்திகளை பார்க்கலாம். இலங்கையின் மனித உரிமை நிலவரம் பிரிட்டன் கவலை என்ற வாராக ஒரு செய்தி வெளியாகியிருக்கின்றது. மனித உரிமை நிலவரம் குறித்து பிரிட்டன் ஆழ்ந்த கவலை கொண்டுள்ள நாடுகளில் இலங்கையும் காணப்படுகின்றது என்று அந்த நாட்டின் வழிவகாரம் மற்றும் பொதுநலவாய அலுவலகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் அச்சுறுத்தல்கள், சித்திரவதைகள், பாலியல் வன்முறைகள் போன்றன இன்னும் தொடர்கின்றன என்றும் அந்த அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. 2015 உலக நாடுகளில் மனித உரிமை நிலவரம் குறித்து பிரிட்டனின் வருடாந்த அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித உரிமை நிலவரம் குறித்து பிரிட்டன் ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளதுடன் அந்த நாடுகளில் மனித உரிமை நிலவரத்தை முன்னேற்றுவதற்கான ஆக்கப்பூர்வமான ஈடுபாட்டை கொண்டுள்ள 30 நாடுகளில் இலங்கையும் ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த அறிக்கை 2015 இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை பாராட்டும் அதேவேளை சில மனித உரிமைகள் நிலவரங்களில் முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்துகின்றது. கருத்து சுதந்திரம், நடமாட்ட சுதந்திரம், சமூகங்களுக்கிடையில் பதற்றங்களை குறைத்தல், மனித உரிமை ஆணைக்குழு போன்றவற்றின் சுதந்திரத்தை ஏற்படுத்தல் போன்றன 2015 இலங்கை அரசினால் மேற்கொள்ளப்பட்ட சாதகமான நடவடிக்கைகளை பிரிட்டன் பாராட்டுகின்றது. சர்வதேச சமூகத்துடன் அரசு இணைந்து செயற்படுகின்றமையையும் ஜெனீவாவில் பிரேரணைக்கு இணை அனுசரணை வழங்கியமையும் பிரிட்டன் வரவேற்றுள்ளது. இந்த விடயங்களுக்கு தீர்வை காண்பதற்கு அரசு தயாராக உள்ளதை இந்த அறிக்கைகளை பாராட்டுகின்ற அதேவேளை வடக்கு கிழக்கில் சாதகமான மாற்றங்கள் தென்படவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றது. 2015 மனித உரிமைகள் ஆர்வலர்கள் தொடர்ந்தும் துன்புறுத்தல்களையும் அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்கின்றனர். சித்திரவதைகளையும் பாலியல் வன்முறைகள் போன்றனவும் தொடர்கின்றன என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் இந்த செய்தி வெளியாகியிருக்கின்றது. இலங்கையின் மனித உரிமை நிலவரம் பிரிட்டன் கவலை என்கின்ற தலைப்பில், புலிகளின் பாடலை கேட்ட இளைஞன் குறுநகரில் கைது என்றவாறாக இன்னொரு செய்தி வெளியாகியிருக்கின்றது. விடுதலை புலிகள் அமைப்பின் பாடலை கைபேசியில் பதிவு செய்து கேட்டார் என்ற குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் கைதாகி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஜாழ்ப்பாணம் குருநகர் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று வியாழக்கிழமை ஜாழ் போலீஸ் நிலைய சிவில் போலீசார் குருநகர் பகுதியில் கடமை நிமித்தம் சென்று கொண்டிருந்த போது குறித்த இளைஞர் விடுதலை புலிகளின் அமைப்பின் பாடலை தனது கைபேசியில் பதிவு செய்து காணொலி மூலம் கேட்டுக் கொண்டிருந்துள்ளார். பாட்டு கேட்டுக் கொண்டிருந்த இளைஞரின் அருகே சென்ற போலீசார் கைபேசியை வாங்கி பார்த்துவிட்டு அவரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞர் யாழ் நீதவானின் வாசஸ்தலத்தில் முற்படுத்திய போதும் குறித்த இளைஞரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் என்ற வாராகவும் இந்த செய்தியும் வெளியாகியிருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் தினக்குரலின் செய்திகளை. தினக்குரலின் ஏனைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றது. கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி, சிக்கா வைரஸ் அச்சுறுத்தல் இல்லை என்கின்ற தலைப்பில், பிறக்கும் குழந்தைகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் சிக்கா வைரஸ் தொடர்பில் சுகாதார அமைச்சர்
நோய் தடுப்பு செயல்பாடுகளை ஆரம்பித்துள்ளது. கொழும்பில் உள்ள மருத்துவ ஆய்வு பிரிவினால் இந்த நோய் தடுப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தேசிய வைத்தியசாலை சேவை பணிப்பாளர் வைத்தியர் பாலித மகிவால தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் சிகா வைரஸ் வேகமாக பரவி வருகின்ற நிலையில் கொலம்பியா, பிரேசில் மற்றும் பனாமா போன்ற நாடுகளில் சிகா வைரஸ் மிக மோசமாக பரவி வருகிறது. ஏடிஸ் எனப்படும் நுழம்பு வகையினால் பரவுவதாக தெரிவிக்கப்படும் சிகா வைரஸ் தற்போது இனப்பெருக்க செயல்பாடுகள் ஊடாகவும் பரவி வருகின்றது. அமெரிக்காவில் வெளியிடப்படும் பிரபல வைத்திய சஞ்சிகையான இ லைப் சிகா வைரஸினால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் மொத்தமாக சுமார் 2 பில்லியன் மக்கள் வசிப்பதாக தெரிவித்துள்ளது. குறிப்பாக சிகா வைரஸினால் பாதிக்கப்பட்ட ஆசிய நாடுகளின் விவரங்களும் உள்ளடங்கலாக உலக வரைபடம் ஒன்றை வெளியிட்டுள்ள பிபிசி செய்தி சேவை இலங்கையையும் சிகா வைரஸ் எச்சரிக்கையுள்ள நாடாக சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பில் தேசிய வைத்திய சேவை பணிப்பாளருடன் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொற்று நோயை கண்டறிவதற்கான ஆய்வுக்கூடங்களும் பூரண வைத்திய வசதிகளும் நம்மிடத்தில் உள்ளதுடன் தொற்று நோய் ஏற்படாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சிகா வைரஸ் தொடர்பான அறிவித்தல் விடுக்கப்பட்ட பின்னர் அதற்கான உரிய நடவடிக்கைகளை சுகாதார அமைச்சு முன்னெடுத்து வருகிறது. சிகா வைரஸ் தொடர்பில் இலங்கைக்கு தற்போது எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என்று அவர் தெரிவித்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. தொடர்ந்தும் உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளின் இறுதி செய்தியாக, பயங்கரவாத சட்டத்திற்கு பதிலாக வலுவான சட்டம் நிபுணர்கள் தயாரிப்பதாக பாதுகாப்பு செயலர் தெரிவிப்பு என்ற வாரகொரு செய்தி வெளியாக இருக்கின்றது. பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக இன்னும் கூடுதல் வலுவான சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கு அரசு முடிவு செய்திருப்பதாக பாதுகாப்பு செயலர் கருணாசேன கேட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். இத்தொடர்பில் அவர் கொழும்பில் நேற்று முன்தினம் செய்தியாளர்களிடம் குறிப்பிடுகையில், பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக கொண்டுவரப்பட உள்ள புதிய சட்டம் தேசிய பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கு தொடர்பான கூடுதல் அதிகாரங்களை கொண்டிருக்கும். பிரிட்டனில் உள்ள தீவிரவாத தடுப்பு சட்டம் இலங்கையில் இப்போதுள்ள பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை விட வலுவானது. புதிய சட்டத்தை வரையும் பணியில் சட்ட நிபுணர்கள் பலர் ஈடுபட்டுள்ளனர். இணைய குற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையிலான குற்ற செயல்களை உள்ளடக்குவது தொடர்பாக இதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்றார். என்றவாறாக இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. பயங்கரவாத சட்டத்திற்கு பதிலாக வலுவான சட்டம் நிபுணர்கள் தயாரிப்பதாக பாதுகாப்பு செயலர் தெரிவிப்பு என்கின்ற தலைப்பில் இவை இன்றைய தினம் உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் வெளியாகிய செய்திகளை பார்த்தோம். தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். யோசித தொடர்பில் கடற்படையின் நிலை என்ன, விரைவில் அறிவிப்பு என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. முன்பக்கத்தில் லெப்டினன்ட் ஜோசித ராஜபக்சவின் முறையற்ற செயல்பாடுகள் தொடர்பான கடற்படையின் நிலைப்பாடு தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜியவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார். லெப்டினன்ட் ஜோசித ராஜபக்ச தொடர்பாக விசாரிக்க கடற்படை தளபதியால் நியமிக்கப்பட்ட சிறப்பு குழு தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீர பதில் அளித்தார். லெப்டினன்ட் ஜோசித ராஜபக்ஷ ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டது, பயிற்சிக்கு அனுப்பப்பட்டது போன்ற முறைகேடுகள் குறித்து கடற்படையின் நிலைப்பாடு குறித்த அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் அல்லது அடுத்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் பகிரங்கப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. மேலும் முன்பக்க செய்திகளை இணைத்துக் கொள்வோம். மனித உரிமைகள் நிலவரத்தில் முன்னேற்றம், ஆயினும் சில கவலைகள் தொடர்கின்றன பிரிட்டன் கூறுகிறது என்று ஒரு செய்தி நாங்கள் ஏற்கனவே இந்த செய்தியை பார்த்திருக்கின்றோம். அதேபோன்று இறுதிச் செய்தியாக பல்கலைக்கழக கட்டமைப்பு விரைவில் மாற்றப்படும் என்று பிரதமர் அவர்கள் தெரிவித்ததாக ஒரு செய்தி. நாட்டின் பல்கலைக்கழக கட்டமைப்பை மாற்றியமைக்க வேண்டும் எனவும் இதன்படி தற்போது இதற்கான சட்ட வரைவுகள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் இதனை இந்த வருட இறுதியிலோ அல்லது அடுத்த வருட ஆரம்பத்திலோ சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகங்களில் பகடி வதைகள், பாலியல் மற்றும் பால் நிலைகளை அடிப்படையாக கொண்ட வன்முறைகளை தவிர்ப்பது தொடர்பாக கொழும்பு கலதாரி ஹோட்டலில் நேற்று முன்தினம் புதன்கிழமை நடைபெற்ற உயர்மட்ட பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் விக்ரமசிங்க இவ்வாறு தெரிவித்ததாகவும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இவை உள்பக்க முன்பக்க செய்திகளாக தினக்குரல் பத்திரிகையில் காணப்படுகின்றது. தொடர்ந்தும் நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளை பார்க்கலாம்.
வடக்கு மாகாண வெள்ளை நிவாரண நிதி தமிழ்நாடு முதலமைச்சர் நிதியத்தில் என்ற வாராக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி வெளியாகி இருக்கின்றது. வடக்கு மாகாண சபையினால் திரட்டப்படுகின்ற தமிழ்நாடு வெள்ள நிவாரண நிதி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மூலம் தமிழ்நாடு முதலமைச்சர் நிதியத்தில் வைப்பு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் தமிழ்நாட்டில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக பாதித்த மக்களுக்கு உதவும் வகையில் வடக்கு மாகாண சபையால் திரட்டப்பட்ட தமிழ்நாடு வெள்ள நிவாரண நிதியே இவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சபையால் வங்கிக் கணக்கு ஆரம்பிக்கப்பட்டு அதன் மூலம் நிதி சேகரிக்கப்பட்டது. இதன் மூலம் 1,120,000 இலங்கை ரூபாய் சேகரிக்கப்பட்டது. இவ்வாறு சேகரிக்கப்பட்ட பணம் இலங்கை சட்டத்தின் பிரகாரம் ஒரு பயணி கொண்டு செல்லக்கூடிய 5,00,000 ரூபாய் வீதம் அமெரிக்க டாலராக கொண்டு செல்லப்பட்டது. குறித்த பணத்தை கொண்டு சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பணத்தை மீண்டும் இந்திய நாணயமாக மாற்றி 4,96,900 இந்திய ரூபாவாக தமிழ்நாடு முதலமைச்சர் நிதியத்தில் வைப்பு செய்துள்ளனர் என்றவாறாக இந்த செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. வடமாகாண வெள்ள நிவாரண நிதி தமிழ்நாடு முதலமைச்சர் நிதியத்தில் என்கின்ற தலைப்பில் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் தினக்குறளின் செய்திகளை. தினக்குறளின் இனிய உட்பக்க செய்திகளை நாங்கள் அடுத்ததாக பார்க்கலாம். அந்த வகையில் கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வெப்பநிலை அதிகரிப்பு என்ற ஒரு செய்தி. பூமியின் சராசரி வெப்பநிலை கடந்த மார்ச் மாதத்தில் 1.07 செல்சியஸ் அதிகரித்து கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளதாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் அறிக்கையில் வெளியிட்டுள்ளது. இது மிகவும் அதிர்ச்சி அளிப்பதுடன் ஒரு வகையான பருவ நெருக்கடி நிலை உருவாகியிருப்பதாகவும் ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. 20ஆம் நூற்றாண்டு சராசரியுடன் ஒப்பு நோக்கையில் உலகம் முழுவதும் மார்ச் மாதம் 1.07 செல்சியஸ் சராசரி வெப்பநிலை அதிகரித்துள்ளது. பிப்ரவரி மாதத்தின் சராசரி வெப்பநிலை அதிகரிப்பு 1.04 செல்சியஸ். ஜப்பான் வானிலை ஆய்வு மையத்தின் அளவுகள் 1891 முதல் ஆராயப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆனால் கடந்த வெள்ளிக்கிழமையன்று நாசா வெளியிட்டுள்ள தரவுகளின்படி கடந்த 1951 தொடக்கம் 80ஆம் ஆண்டுகளில் சராசரி வெப்பநிலையை ஒப்பிடும் போது கடந்த மார்ச் மாதத்தில் 1.28 செல்சியஸ் அதிக வெப்பநிலை தாக்கியதாக அதில் கூறப்பட்டுள்ளது. நாசா தரவுகளின்படி பிப்ரவரி மாதம் 1.34 செல்சியஸ் சராசரி வெப்பநிலை அதிகரித்துள்ளது. 1998ஆம் ஆண்டுக்கு பின்னர் பெரிய அளவில் எல்நினோ விளைவு தாக்கம் செலுத்தியதில் இந்த வெப்பநிலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனாலும் எல்நினோ விளைவு ஒரு சிறிய தாக்கமே என்றும் பல நாடுகளின் தொழில்துறை உற்பத்தி நடவடிக்கைகளினால் வெளியேறும் கரியமில வாயுவின் அதிகரிப்பினால்தான் வெப்பநிலை பெரும்பாலும் உயர்கிறது என்றும் விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. ஜப்பான் விஞ்ஞானிகளுடைய ஆய்வு, அதாவது இன்றைய இந்த புவிநாளில் வந்து ஒரு முக்கியமான செய்தியாக நாங்கள் இந்த செய்தியை தந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் நாங்கள் அடுத்த செய்திகளை பார்க்கலாம் உதயன் பத்திரிகையிலிருந்து. உதயன் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளில் உலகிற்காக மரங்கள் செயற்திட்டம் மரதன்கேணி பிரதேசத்தில் இன்று என்றவாறாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. உலகிற்காக மரங்கள் என்னும் துணைப்பொருள் 2016ஆம் ஆண்டுக்கான உலக புவி தினம் கொண்டாடப்படுகின்றது. இதனை முன்னிட்டு யாழ்ப்பாண மாவட்டத்தில் நட்புறவு செயற்திட்டங்களின் ஊடாக சமூக ஒன்றிணைவு அடைவு மட்டங்களும் 2015-2030 என்கின்ற செயற்திட்டம் அனைத்து பங்குதாரர்களின் ஒத்துழைப்புடனும் மருதங்கனை பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட மணற்காடு சவுக்கங்காட்டு பகுதியை அபிவிருத்தி செய்கின்ற நோக்காக இன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. உயர் பல்வகமை தன்மையை பாதுகாத்தலும் அதை ஆபத்து குறைப்பினூடாக அபிவிருத்தியை நோக்கி செல்லும் கட்டடம் ஒன்று என்கின்ற தலைப்பில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த செயற்திட்டத்தில் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம், மாவட்ட இடர் முகாமைத்துவ இணைப்பு அலகு, மருதங்கனி பிரதேச செயலகம் ஆகியவற்றுடன் இணைந்து ஃப்ரெண்ட்லி ஏசியா புவியியல் துறை பட்டதாரிகள் சங்கம் மற்றும் குறித்த செயற்திட்டம் பங்குதாரர்களை ஒன்றிணைத்து மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த நிகழ்வுக்கு இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்திலிருந்து மேலதிக பணிப்பாளர் நாயகம் பணிப்பாளர்கள் உட்பட பல பிரதிநிதிகள் வருகை தர உள்ளதுடன் யாழ்ப்பாண மாவட்ட அரசு அதிபர் பிரதேச செயலாளர்கள் உள்ளூராட்சி சபை உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் ஏனைய திணைக்கள உத்தியோகத்தர்கள் பாதுகாப்பு படையினர் கடற்குழுவினர் மாணவர்கள் பொதுமக்கள் நலன் விரும்பிகள் ஆர்வலர்கள் என்று பலதரப்பட்டோர் தொண்டு அடிப்படையில் கலந்து கொள்ள உள்ளனர்.
இந்த நிகழ்வில் பங்கு பெற ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஆர்வலர்களுக்கு இன்று காலை 5:30 தொடக்கம், 7 வரை மாவட்ட செயலகத்திலிருந்தும் ஏனைய பிரதேச செயலகங்களிலிருந்தும் பயண ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பங்கு பெற்றுவதற்கான உணவு, குடிதண்ணீர், சிற்றுண்டிகள், போக்குவரத்து என்பன பல சமூக ஆர்வல நிறுவனங்களின் பங்களிப்புடன் வழங்கப்பட உள்ளன. இந்த செயற்திட்டத்தில் ஜாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த 1500 மேற்பட்ட ஆர்வலர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்கு கொள்ளும் ஆர்வலர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளன என்றவாறாகவும் இந்த செய்தி வழியாகி இருக்கின்றது. உலகிற்கு மரங்கள் செயற்திட்டம், உலகிற்காக மரங்கள் செயற்திட்டம் மருதங்கணி பிரதேசத்தில் இன்று என்கின்ற தலைப்பில் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் தினக்குறளின் செய்திகளை. கைதான போலீஸ் அதிகாரிக்கு 5 வரை விளக்கமறியல் என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. நாரகையன்பட்டி போலீஸ் நிலைய குற்றப்பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரியான போலீஸ் பரிசோதகர் சுமித் சம்பிக்கபிரீரா விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ரக்பி விளையாட்டு வீரர் வசீம் தாஜுதீனின் மரணம் தொடர்பான வழக்கில் சாட்சிகளை மூடி மறைத்த குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று முன்தினம் புதன்கிழமை இவர் கைது செய்யப்பட்டார். கொட்டாஞ்சேனி போலீஸ் நிலைய குற்ற தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரியாக தற்போது கடமையாற்றி கொண்டிருக்கும் இவர் புதன்கிழமை நண்பர்கள் குற்ற தடுப்பு பிரிவுக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னர் அன்று மாலை கைது செய்யப்பட்டார். நேற்று நீதிமன்றம் விடுமுறை என்பதால் கொழும்பு மேலதிக நீதவான் வீட்டில் இவரை ஆஜர் செய்ய போது இவரை எதிர்வரும் 5 வரை விளக்கமறியலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதேபோன்று வீட்டிற்குள் புகுந்த குழுவினரால் பணம், பொருட்கள் கொள்ளை என்று மற்றும் ஒரு செய்தி, இது மாறவில போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மகாவிவ வீரகேன பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றினில்தான் ஆயுதங்களுடன் நுழைந்து அங்கிருந்த பணம் மற்றும் பொருட்களை கொள்ளையிட்டு தப்பிச் சென்ற கும்பலொன்றை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக மாறவில போலீசார் தெரிவித்தனர் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. தொடர்ந்தும் நாங்கள் உதயனின் செய்திகளை பார்க்கலாம். ஊடக சுதந்திர தரவரிசையில் முன்னேறியுள்ளது இலங்கை என்றவாறாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஊடக சுதந்திர தரவரிசை பட்டியலில் இலங்கை 165 இடத்தில் இருந்து 141 இடத்திற்கு முன்னேறியுள்ளது என்று எல்லைகள் அற்ற ஊடகவியலாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த அமைப்பால் சர்வதேச ஊடக சுதந்திர தரவரிசை பட்டியல் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டது. 180 நாடுகள் தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ள இந்த பட்டியலில் முதலிடத்தில் பின்லாந்து உள்ளது. தொடர்ச்சியாக 6 பின்லாந்து இந்த இடத்தை தக்க வைத்திருக்கின்றது. அடுத்த இடங்களில் நெதர்லாந்து, நோர்வே ஆகிய நாடுகள் உள்ளன. கடந்த 2 165 இடத்தில் இருந்த இலங்கை இந்த முறை 141 இடத்திற்கு முன்னேறியுள்ளது. எனினும் தெற்காசிய நாடுகளான இந்தியா 133 இடத்திலும், ஆப்கானிஸ்தான் 120 இடத்திலும், நேபாளம் 105 இடத்திலும், பூட்டான் 95 இடத்திலும் உள்ளன. அமெரிக்கா 44 இடத்திலும், ரஷ்யா 148 இடத்திலும், சீனா 176 இடத்திலும் உள்ளன. துர்க்மெனிஸ்தான், வடகொரியா, எரித்ரியா ஆகிய நாடுகள் கடைசி 3 இடங்களை பிடித்துள்ளன என்றவாறாக இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஊடக சுதந்திர தரவரிசையில் முன்னேறியுள்ளது இலங்கை என்கின்ற தலைப்பில் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் தினக்குறளின் செய்திகளை. தினக்குறளின் மேலும் உட்பக்க செய்திகளாக காணப்படுகின்றது. பெலிசாரிடம் சிக்கிய பாதாள உலகக்குழு உறுப்பினர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி. பாதாள உலகக்குழு ஒன்றின் உறுப்பினரை கைது செய்ய போலீசார் முற்பட்ட வேளை அவர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். நேற்று வியாழக்கிழமை அதிகாலை 1 கொக்கருள்ள போலீஸ் பிரிவில் உள்ள குபுக்கேட பஹல மிதக்கம பகுதியிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கட்டுநாயக்க மற்றும் சீதுவ பகுதிகளில் தேடப்பட்டு வந்த சுமித் தயாரத்ன எனப்படும் போடி சாக்கர என்பவரை இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இவை தினக்குறளின் உட்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்தும் நாங்களும் இன்றைய பத்திரிகை செய்திகள் பார்வையை வந்து நிறைவுக்கு கொண்டு வந்து இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்ய போகின்றோம். அதே போன்று அடுத்ததாக உங்களுக்காக பிரமுகர் பகுதிகளை காத்து கொண்டிருக்கின்றது. சிறிய விளம்பரங்களை அடுத்து அதே போன்று பிரமுகரிடம் கேள்விகளை கேட்பதற்கு கிருஷான் கூட தயாராக இருக்கின்றார். மீண்டும் நாங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.